கடந்த வீடியோவில் வந்து நம்ம செயற்கூறுகள் பற்றி பார்த்தோம். இப்போது அதன் தொடர்ச்சியாக செயற்கூறினுடைய வகைகள், மொத்தம் மூன்று வகைகள் வந்திருக்கும். செயற்கூறுகள் வகைகள் எத்தனை அப்படின்னா மொத்தம் மூன்று. ஒன்று பயனர் வரையறுத்த செயற்கூறுகள், மற்றொன்று உள்ளமைந்த செயற்கூறுகள், மூன்றாவது பேராமீட்டரைஸ்ட் அதாவது வந்து அளப்புருக்களை கொண்ட செயற்கூறுகள். இந்த முதல் செயற்கூறும் முதல் வகையும் மூன்றாவது வகையும் பயனர் வரையறுக்கின்றது. என்னென்னா முதல் வகையில் வந்து அளப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காது, இரண்டாவது வகை மூன்றாவது வகையில் அளப்பொருட்கள் இருக்கும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளமைந்த அல்லது அதாவது சிஸ்டம்லேயே வந்து இருக்கக்கூடிய செயற்கூறுகள் அதாவது லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் என்று அழைப்பார்கள். அது முன்னரே வரையறுக்கப்பட்டு சேமிக்கப்பட்டிருக்கும், நாம் நேரடியாக எடுத்து அவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, பயனர் வரையறுக்கின்ற செயற்கூறுகள், இந்த செயற்கூறுகளை பயனர் எவ்வாறு வரையறுக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு நிரலை வந்து பயனர் செயற்கூறுகளை வந்து வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்கிறார். அதாவது ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கு செயற்கூறுகளை நம்ம பயன்படுத்துகிறோம். அவ்வாறு ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கு செயற்கூறுகளை பயன்படுத்தும் போது அது என்ன பணியை செய்கிறதோ அந்த பணி தொடர்பான பெயரை நாம் அதற்கு சூட்ட வேண்டும். இப்போது கூட்டல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கணிப்பீடு பணியை செய்கிறது என்றால் கணிப்பீடு என்கிற பெயரை கூட நாம் வைத்துக் கொள்ளலாம், அதாவது கேல்குலேட் என்கிற பெயரை வைத்துக் கொள்ளலாம். செருகுதல் பணியை செய்கிறது, ஒரு புதிய பதிவை செருகிறது என்றால் இன்சர்ட் என்கிற பெயரை கூட வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் எந்த பெயரை வேண்டுமானாலும் நாம் வந்து அதற்கு வைத்துக் கொள்ளலாம். சரி, நிரலில் வந்து நிரலாளர் வந்து அந்த செயற்கூறுகளை எழுதுகிறார். அவ்வாறு எழுதும்போது நாம் இப்போ ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒன்று அந்த செயற்கூறினை வரையறுத்தல் வேண்டும், அதாவது டிக்ளேர் செய்ய வேண்டும், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அறிவிக்க வேண்டும். மற்றொன்று அந்த செயற்கூறினை அழைக்க வேண்டும், அதாவது செயற்கூறு அறிவிப்பு மற்றும் செயற்கூறு அழைத்தல். இப்போ முதல்ல வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, பயனர் வரையறுத்த செயற்கூறுகள் ஏற்கனவே உள்ள நிரலின் தொகுதிக்குள் பயனர் சொந்தமாக ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகளை எழுதும் வசதியை அளிக்கிறது. நாமளே நமக்கு உண்டான செயற்பாடுகளை நாம் வரையறுத்து அதை செயற்கூறுகளாக எழுதி கொள்ளலாம். இதுக்கு இரண்டு முக்கியமான படிநிலைகள் ஒன்று செயற்கூறு அறிவிப்பு, மற்றொன்று செயற்கூறு அழைத்தல். இப்போ செயற்கூறு அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பயனர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அதாவது ஒரு செயற்கூறை வரையறுக்கும்போது ஃபங்க்ஷன் என்கிற சிறப்பு சொல்லை முன்னொட்டாக பயன்படுத்த வேண்டும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபங்க்ஷன் நேம், அதாவது இதில் ஃபங்க்ஷன் என்பது என்னென்னா சிறப்பு சொல். இந்த ஃபங்க்ஷன் என்கிற சிறப்பு சொல்லை முன்னொட்டாக பயன்படுத்தி அதை உருவாக்க வேண்டும், அதாவது வரையறுக்க வேண்டும். ஃபங்க்ஷன் என்கிற சிறப்பு சொல்லை பயன்படுத்தி செயற்கூறினை வரையறுக்க வேண்டும். ஃபங்க்ஷன் என்பது முன்னொட்டாக இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து ஃபங்க்ஷன் நேம் அதாவது அந்த ஃபங்க்ஷனுடைய பெயர் இருத்தல் வேண்டும். அது நாம் வைக்கிற பெயர் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். பொதுவாக அந்த ஃபங்க்ஷன் அந்த செயற்கூறு என்ன செயலை செய்கிறதோ அது தொடர்பான பெயரை அது கொண்டிருக்கும், ஃபாலோட் பை அந்த பிராக்கெட்ஸ் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் அடைப்புக்குறிக்குள்ளே பயன்படுத்த வேண்டும். முக்கியமாக செயற்கூறானது அடைப்புக்குறிக்குள்ளே தான் இருக்கணும், அடைப்புக்குறிக்குள்ளே தான் நம்ம வந்து செயற்பாடுகளை பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் பிரேஸ்லெட், இந்த நெளிவு அடைப்புக்குறி இருக்கும், அந்த நெளிவு அடைப்புக்குறிக்குள்ளே நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான நிரலை எழுதுகிறோம். அதாவது இப்போ அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எழுதும், அதாவது அந்த ஃபங்க்ஷன் என்ன செயலை செய்கிறதோ அந்த செயல்பாட்டினை இங்கே நம்ம வந்து கோடாக எழுதுக்கிறோம், கஸ்டம் லாஜிக் கோடுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது வந்து அந்த ஃபங்க்ஷன் செய்கின்ற செயல், என்ன செயல்பாடு அது செய்கிறதோ அந்த செயல்பாடுகளை இங்கே குறிமுறையாக நாம் எழுதுறோம், சரிங்களா. இதுதான் வந்து அதனுடைய கட்டளை அமைப்பு. அடுத்து வந்து செயற்கூறினை அழைத்தல், ஃபங்க்ஷன் காலிங். ஃபங்க்ஷன் காலிங்கோட அமைப்பு எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு செயற்கூறை நம்ம வந்து இந்த மாதிரி வரையறுத்துட்டனாலே அந்த செயற்கூறு வந்து செயல்படாது. அந்த செயற்கூறு செயல்பட வேண்டும் என்றால் அதை அழைக்க வேண்டும், அதுதான் முக்கியமானது. அதை அழைப்பதற்குண்டான அதை எங்கே வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளலாம். ஒரு நிரலில் ஒரு செயற்கூறினை நீ எங்கு வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளலாம். அது அழைப்பதற்கான வழிமுறை இதுதான், கட்டளை அமைப்பு இதுதான். அதாவது அந்த ஃபங்க்ஷனுடைய பெயர், அந்த செயற்கூறினுடைய பெயர், அதன் தொடர்ச்சியாக அடைப்புக்குறி, அதன் தொடர்ச்சியாக செமிகோலன் அதாவது அரைப்புள்ளி, இதுதான் வந்து ஃபங்க்ஷன் காலிங்குண்டான செயல்முறை அதாவது கட்டளை அமைப்பு. இது ஃபங்க்ஷன் அறிவித்தலுக்குண்டான கட்டளை அமைப்பு, அதாவது ஃபங்க்ஷனை வந்து குறிப்பிடுவதற்குண்டான கட்டளை அமைப்பு. இது வந்து ஃபங்க்ஷனை அழைப்பதற்குண்டான கட்டளை அமைப்பு. ஆக இந்த ரெண்டு படிநிலைகளை கூட தான் வந்து ஃபங்க்ஷன் அதாவது வரையறுத்தல், ஒரு பயனர்
செயற்குறியினை எவ்வாறு வரையறுக்க வேண்டும் என்றால் இரண்டு படிநிலைகளை கொண்டிருக்க வேண்டும். ஒன்று செயற்குறியினை அறிவிக்க வேண்டும், மற்றொன்று செயற்குறியை அழைக்க வேண்டும். புரியுதுங்களா? இப்போ அதுக்கு நான் எடுத்துக்காட்டு பாருங்கள். பிஹெச்பி, இதான் வந்து பிஹெச்பி தொடக்க ஓட்டு. பிஹெச்பி தொடக்க ஓட்டு, அடுத்தது ஃபங்க்ஷன் என்கிற சிறப்பு சொல், அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான பெயர், இன்சர்ட் மெசேஜ், ஏதோ ஒரு செய்தி இது செருகப் போகிறது, அது அதனால் அதுக்கு பேர் வந்து இன்சர்ட் மெசேஜ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்சர்ட் மெசேஜ், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், அடைப்பு குறிக்குள்ளே, நெளிவு அடைப்பு குறிக்குள்ளே, எக்கோ, ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி என்கிற செய்தியை அது அனுப்பும். அதாவது அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் அழைக்கும்போது, எப்போதெல்லாம் அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் அந்த செயற்குறியை அழைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் அது இந்த செய்தியை கொடுக்கும். என்ன செய்தியை கொடுக்கும்? ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி என்று கொடுக்கும். இது வந்து ஃபங்க்ஷனை அறிவித்தல். இது வரைக்கும் ஃபங்க்ஷன் அறிவிச்சிருக்கோம். இந்த அறிவித்த இந்த செயற்குறியினை நாம் செயற்படுத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு அந்த செயற்குறியினை அழைக்க வேண்டும். அது செயற்குறியை அழைப்பதற்குண்டான வழி இதுதான். இன்சர்ட் மெசேஜ், அதாவது அந்த செயற்குறியினுடைய பெயர், அடைப்பு குறிக்குள்ளே அடைப்புக்குறியை கொடுத்துட்டு இறுதியாக அரை புள்ளியை கொடுத்து முடிக்க வேண்டும். இது ஃபங்க்ஷனை செயற்குறியினை அழைத்தல். ஆக இது ரெண்டு பகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள், செயற்குறியினை அறிவித்தல் மற்றும் செயற்குறியினை அழைத்தல். புரியுதுங்களா? இதுதான் வந்து செயற்குறியினை உருவாக்குதல், வரையறுத்தல். இப்போ செயற்குறியை வரையப்பதற்கு இரண்டு படிநிலைகள், ஒன்று செயற்குறியினை அறிவிக்க வேண்டும், மற்றொன்று செயற்குறியினை அழைக்க வேண்டும். அதுக்குண்டான கட்டளை அமைப்பு மற்றும் எடுத்துக்காட்டு பார்த்தோம். அடுத்தது இரண்டாவது வகை, அளவுருக்களை கொண்ட செயற்குறுகள். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த செயற்குறுகளில் அளவுருக்கள் எதுவும் பயன்படுத்தப்பட்டிருக்காது. அளவுருக்கள்னால் அதாவது அறிவிக்கப்பட்ட செயற்குறுக்கும் அதே போல் வந்து அழைக்கப்பட்ட செயற்குறுக்கும் இடையே எந்த ஒரு செய்தி பரிமாற்றமும் நடந்திருக்காது. இப்போது அழைக்கப்பட்ட செயற்குறுக்கும் அழைக்கின்ற செயற்குறுக்கும் இடையே தகவலை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றால் எவ்வாறு தகவலை பரிமாறிக்கொள்வது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு எண்களை எனக்கு பெருக்க வேண்டும், அல்லது இரண்டு எண்களை வந்து வகுக்க வேண்டும்னு வச்சுக்கோங்க. இரண்டு எண்களை பெருக்க வேண்டும், அல்லது இரண்டு எண்களை வகுக்க வேண்டும், அல்லது இரண்டையும் செய்ய வேண்டும் என்றால் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இரண்டு எண்களையும் நான் அனுப்பணும். அப்போ அந்த இரண்டு எண்களை நான் அனுப்பின உடனே அது என்ன செய்யும்? அந்த செயற்குறானது அந்த இரண்டு எண்களை பெற்று அவற்றை பெருக்கி மற்றும் வகுத்து அதனுடைய முடிவை எனக்கு திருப்பி அனுப்பும். அப்போ நம்ம எண்களை அனுப்புகிறோம், அது செயல்படுத்தி முடிவை திருப்பி அனுப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பரிமாற்றம். அப்போ இந்த பரிமாற்றத்தை நம்ம எவ்வாறு செய்கிறோம் என்றால், இந்த பரிமாற்றத்தை வந்து நாம் அளபுருக்களின் மூலமாக செய்கிறோம். அதாவது ஃபங்க்ஷனை அழைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளபுருக்களை பயன்படுத்தி அந்த அளபுருக்கள் மூலமாக எண்களை அனுப்புகிறோம். அது அந்த அளபுருக்களை பெற்று மதிப்புகளை, அளபுருக்கள் மூலமாக மதிப்புகளை பெற்று அந்த மதிப்புகளை செயல்படுத்தி அதனுடைய முடிவாக திருப்பி அனுப்புகிறது. அதற்கு ரிட்டர்ன் என்கிற அந்த சிறப்பு சொல்லை பயன்படுத்தி திருப்பி அனுப்புகிறது. ஆக இந்த அளபுருக்களை பயன்படுத்தி நாம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா தகவலை வந்து பரிமாறிக்கொள்கிறோம். அதாவது செயற்குறு அறிவிப்பு மற்றும் செயற்குறு, அதாவது அழைக்கப்பட்ட செயற்குறு மற்றும் அழைத்த செயற்குறுக்கு இடையே தகவலை பரிமாறிக்கொள்வதற்கு அளபுருக்களை பயன்படுத்துகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறிகள் மூலமாக நாம் வந்து பயன்படுத்துகிறோம். மாறிகள்னு நம்ம அதை அழைக்கலாம், ஏன்னா அதில் உள்ள மதிப்புகளானது மாறிக்கொண்டே இருக்கும். செயலுறுப்புகள் செயற்குறின் பெயருக்கு பின்னால் அடைப்பு குறிக்குள் குறிப்பிடப்பட வேண்டும். இந்த செயலுறுப்புகள் இருக்கு இல்லையா, அதாவது அளபுருக்கள் அல்லது செயலுறுப்புகள், செயற்குறில் பயன்படுத்துறதுனால செயலுறுப்புன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த செயலுறுப்புகள் அல்லது அளபுருக்கள் ரெண்டில் ஏதாச்சும் நீங்கள் அழைக்கலாம். இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், அளபுருக்களை செயலுறுப்புகள் என்றும் அழைக்கலாம். அளபுருக்கள் என்றால் ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேராமீட்டர்ஸ், செயலுறுப்புகள் என்றால் ஆங்கிலத்தில் ஆர்குமெண்ட்ஸ். புரியுதுங்களா? அளபுருக்களை செயலுறுப்புகள் என்றும் அழைக்கலாம், இது மாறிகளை போன்று இருக்கும். ஓகேவா? சரி, இப்போது இந்த செயலுறுப்புகள் எப்படி நம்ம இது பண்ணுறோம், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து செயலுறுப்பு. டாலர் எஸ் நேம்னு இருக்கு இல்லையா, ஸ்கூல் நேம் என்பது தான் வந்து இதில் செயலுறுப்பு. இப்போ பாருங்க, இது ஃபங்க்ஷன் என்கிற சிறப்பு சொல், அது ஃபங்க்ஷன் என்கிற சிறப்பு சொல், அதனுடைய தொடர்ச்சியாக ஸ்கூல் நேம் என்பது அந்த செயற்குறியினுடைய பெயர், அது அடைப்புக்குறிக்குள்ள ஸ்கூல் நேம், அதாவது எஸ் நேம் என்கிறது அளபுரு, டாலர் எஸ் நேம் என்பது அளபுரு அல்லது செயலுறுப்பு. இந்த செயலுறுப்பானது இங்கு மாறியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, மாறியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதில் மதிப்பானது அழைப்பதன் மூலம் அழைக்கின்ற போது அந்த செயற்குறியினை அழைக்கும் போது அனுப்பப்படுகின்றன. எனவே இந்த
செயலுறுப்புக்கு உண்டான மதிப்பானது இங்கே இருக்கும். அதாவது அதை அழைக்கின்ற செயற்கு இந்த செயற்கூறு அழைக்கிறோம் இல்லையா, அங்கே இருக்கும். இப்போ இந்த செயற்கூறு என்ன செய்யுது அப்படின்னா, எக்கோ ஸ்கூல் நேம் இன் தமிழ்நாடு என்கிற அந்த செய்தியை நமக்கு கொடுக்கும். எப்படி கொடுக்குது பாருங்கள், இது அந்த மாறி, அதாவது அந்த மாறியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியினுடைய பெயர் இருக்கும். டாட் என்பது என்னென்னா அது ஒரு செயற்குறி. நம்ம பார்த்தோம் செயற்குறிகளில் ஸ்ட்ரிங் செயற்குறிகள், அதாவது சரம் தொடர்பான செயற்குறிகளில் இரண்டு செயற்குறிகள் பார்த்தோம். அதில் ஒன்று இந்த டாட் இணைத்தல் என்கிற செயற்குறி. இது என்ன பண்ணோன்னா இந்த சரத்தை இதனோடு இணைக்கும். இன் தமிழ்நாடு என்கிற சரம் இருக்கு இல்லையா, அந்த சரத்தை இதனோடு இணைக்கும். பின்பு டாட் என்கிறது இன்னொரு சரம், பிஆர் என்கிற அந்த சரம். ஆக்சுவலாக இது என்னன்னா இது வந்து ஒரு டேக், ஒட்டு, ஹெச்டிஎம்எல் ஒட்டு, அடுத்த வரிக்கு செல்லக்கூடிய ஒட்டு. பிஆர் என்பது அடுத்த வரிக்கு செல்லும். இந்த பிஆர் ஓட்டை பயன்படுத்தி நம்ம அடுத்த வரிக்கு கொண்டு வரோம் சரிங்களா. இப்போ இந்த லைன் முடிஞ்ச உடனே அடுத்த வரைக்கும் வந்துடும், அந்த கண்ட்ரோல் ஆனது கட்டுப்பாடானது அடுத்த வரைக்கும் வந்துடும். சரி, இப்போ இதுதான் வந்து இந்த செயற்கூறுக்குள்ளே கொடுக்கப்பட்ட கோடிங் நிரல். இப்போ இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம அறிவிச்சிட்டோம். அதாவது இந்த செயற்கூறு ஸ்கூல் நேம் என்கிற செயற்கூறை அறிவித்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து அழைக்க வேண்டும் இல்லையா. இது என்னென்னா எப்படி அழைக்கிறாங்க பாருங்கள், அந்த பெயரை கொண்டு அழைக்கிறாங்க. ஸ்கூல் நேம் என்கிற அந்த செயற்கூறினுடைய பெயரை கொண்டு அழைக்கிறாங்க. அழைக்கும்போது இதில் அளபுரு பயன்படுத்தப்பட்டதுனால அந்த அடைப்புக்குறிக்குள்ளே அந்த அளபுருக்குண்டான மதிப்பை அனுப்புகிறோம். அந்த அளபுரானது என்ன மதிப்பு அனுப்புகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் சரத்தை அனுப்புகிறோம். அதாவது டபுள் கோட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை என்கிற அந்த மதிப்பை நாம் அனுப்புகிறோம். இந்த அளபுருக்கு அனுப்புகிறோம் என்னென்னு, அதாவது எப்படி அனுப்புகிறோம், அதை அழைப்பதன் மூலமாக அனுப்புகிறோம். எப்படி அனுப்புகிறோம் இந்த பாருங்கள், ஸ்கூல் நேம், செயற்கூறினுடைய பெயர், அடைப்புக்குறிக்குள்ள அந்த பள்ளியினுடைய பெயர், அதாவது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை என்பதை கொடுத்துவிட்டு இறுதியாக செமிகோலன் என்பதை கொடுத்து அதை அழைக்கிறோம். அவ்வாறு அழைக்கப்படும்போது இந்த செய்தியானது, அதாவது இந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை என்கிற அந்த தகவலானது இந்த செயற்குறுக்கு செல்லும். இந்த செயற்குறு இது வந்து அழைக்கப்பட்ட செயற்குறு, இது அழைக்கும் செயற்குறு இது அழைக்கப்பட்ட செயற்குறு. அதாவது இந்த செயற்குறினை தான் அழைத்திருக்கோம். இப்போ இதில் வந்து என்னென்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை என்கிற அந்த மதிப்பானது, சர மதிப்பானது இதுக்குள்ளே இருத்தப்பட்டு இங்கே அது பிரிண்ட் செய்யப்படும். எக்கோன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, எக்கோன்னா டிஸ்பிளே ஆகும். என்னென்ட்டு டிஸ்பிளே ஆகும், எஸ் நேம், ஸ்கூல் நேமோட மதிப்பு என்ன, அதாவது இருத்தப்பட்ட மதிப்பு என்ன, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை. அப்போது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு அப்படின்னு டிஸ்பிளேயில் காட்டி அடுத்த வரிக்கு வந்துடும். அடுத்த வரியில் மறுபடியும் மீண்டும் என்ன பண்ணுறோன்னா இன்னொரு ஒரு அதே செயற்கூறை மீண்டும் முறை அழைக்கிறோம். இப்போ வேற ஒரு மதிப்பை கொண்டு அழைக்கிறோம். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சின்ற அளபுருக்களை அந்த அளபுருக்குண்டான மதிப்பை வைத்து அழைக்கிறோம். இப்போ இந்த மதிப்பானது இந்த அளபுரியில் இருத்தப்பட்டு இப்போது என்ன ஆகிடும்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி இன் தமிழ்நாடு என்கிற பிரிண்ட் செய்யப்படும். மீண்டும் ஒரு முறை அழைக்கிறோம். மூன்றாவது முறை அழைக்கும்போது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை என்று அந்த மதிப்பை கொடுத்து அழைக்கப்பட்டோம். அழைத்த பின்பு இந்த செயற்குறானது செயல்படும் போது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை இன் தமிழ்நாடு என்று மதிப்பு இருத்தி அந்த இருத்தப்பட்ட மதிப்பை டிஸ்பிளேயில் காண்பித்து அது செயல்படும். அடுத்தது நான்காவது முறை, ஐந்தாவது முறை என்று ஒவ்வொரு முறையும் அந்த அளபுரினுடைய மதிப்பானது மாறிக்கொண்டிருக்கும். அதனால தான் அது மாறியில் அறிவிக்கிறோம், மாறியில் அந்த அளபுரையை பயன்படுத்துகிறோம். இந்த ஐந்து முறை வந்து பார்த்தீங்கன்னா அது டிஸ்பிளே செய்து அந்த ஐந்து பள்ளிகளினுடைய பெயர் இன் தமிழ்நாடு என்று டிஸ்பிளே செய்துவிட்டு அது முடிந்துடும், இந்த நிரலானது முடிவிடும். இப்பாருங்கள் இதில் எத்தனை வேண்டும் முறை வேண்டுமானாலும் அந்த குறிப்பிட்ட செயற்கூறினை ஒரு முறை அறிவிக்கிறோம், ஆனால் எத்தனை முறை வேண்டுமானாலும் அழைக்கிறோம். இதுதான் செயற்கூறு. ஒரு முறையை அறிவித்து விட்டால் அதை எத்தனை முறை வேண்டுமானாலும் அது செயல்பட வைத்துக் கொள்ளலாம், அழைப்பதன் மூலமாக செயல்பட வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து இரண்டாவது எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு அளபுருக்களை பயன்படுத்திருக்காங்க. இதில் ஒரு அளபுக்குறு தான் பயன்படுத்துகிறாங்க, எடுத்துக்காட்டு ஒன்றில் ஸ்கூல் நேம்ங்கிற ஒரு அளபுரை மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. இதில் இரண்டு அளபுருக்களை பயன்படுத்திக்கிறாங்க, ஒன்று ஸ்கூல் நேம் மற்றொன்று ஸ்ட்ரென்த்து. இப்போது என்ன செய்யும் அப்படின்னா அழைக்கப்படும்போது இரண்டு மதிப்புகளை அனுப்போம். ஒன்று ஸ்கூல் நேமுக்கு ஒரு மதிப்பு, அதாவது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை என்கிற மதிப்பும், ஸ்ட்ரென்த்துக்கு வந்து 200 என்கிற மதிப்பும் அனுப்போம். இப்போ என்னாகும், ஸ்கூல் நேமில் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி இன் தமிழ்நாடு இன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு அண்டு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் ஸ்ட்ரென்த்தினுடைய மதிப்பு, மாறி ஸ்ட்ரென்த்தினுடைய மதிப்பு என்ன, 200 பிரிண்ட் செய்யும். அப்போது டிஸ்பிளே ஆகும்போது என்ன டிஸ்பிளே ஆகும், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் மதுரை, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு அண்டு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 200 என்று அது டிஸ்பிளே ஆகும். அடுத்த வரியில் என்ன டிஸ்பிளே ஆகும், அடுத்த இன்னொரு வாட்டி அழைக்கும்போது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி இன் தமிழ்நாடு அண்டு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 300.
அவர் ஐந்து முறை வந்து ஐந்து முறை அந்த அழைக்கப்படுவதன் மூலமாக ஐந்து வெவ்வேறு அளவுருக்களின் மதிப்புகளை இருத்தப்பட்டு அதுக்குண்டான மதிப்புகளோடு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது அது பிரிண்ட் ஆகும், டிஸ்பிளே ஆகும். இது எடுத்துக்காட்டு இரண்டு. இதில் இரண்டு அளவுருக்களை பயன்படுத்திருக்கோம். அடுத்தது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது போல் எத்தனை அளவுருக்களை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அளவுருக்களை நாம் வந்து பல்வேறு, அதாவது நிறைய அளவுருக்களை பயன்படுத்தும் போது அதை வகை, அதாவது பிரித்து காட்டுவதற்கு கமா என்கிற அந்த குறியை பயன்படுத்துகிறோம். இந்த கமா என்கிற குறியீடானது இரண்டு அளவுருக்களை வேறுபடுத்தி காட்டுது, சரிங்களா? ஸ்கூல் நேம், ஸ்ட்ரென்த், இது ரெண்டுத்தையும் வந்து இது பிரித்து காட்டுவதற்கு கமா என்கிற அந்த குறியீட்டினை பயன்படுத்துகிறோம். அடுத்தது மூன்றாவது எடுத்துக்காட்டு ரிட்டன் கூட்டினை பயன்படுத்துவது. இப்போ நம்ம பார்த்தோம் கொண்டாத்துக்கு முன்னாடி, அதாவது அழைக்கும் செயற்கூறுக்கும் அழைக்கப்பட்ட செயற்கூறுக்கும் இடையே தகவலை பரிமாறிக்கிறது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த இரண்டு எடுத்துக்காட்டு என்ன பண்ணுதுன்னா, அழைக்கும் செயற்கூறு வந்து அழைக்கப்பட்ட செயற்கூறுக்கு மதிப்பை அனுப்புது, ஆனால் திருப்பி பெறவில்லை. ஆனால் இந்த எடுத்துக்காட்டு என்னென்னா திருப்பி பெறுது. எவ்வாறு பெறுகிறது, என்ன எடுத்துக்காட்டு பாருங்க. ஃபங்க்ஷன் சம், அதாவது ஃபங்க்ஷன் என்கிற சிறப்பு சொல் பின்தொடர்ந்து சம் என்கிற அந்த செயற்கூறினுடைய பெயர், அதுக்குள்ள அடைப்புக்குறிக்குள்ள இரண்டு அளபுருக்கள், டாலர் எக்ஸ் டாலர் ஒய் என்கிற இரண்டு அளபுருக்கள். அதுக்கப்புறம் வந்து கோடிங் இதுங்க, இது என்ன கோடிங் இருக்குது பாருங்கள், டாலர் இசட் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து இந்த செயற்கூறியினுடைய அதாவது லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இந்த செயற்கூறுக்கு மட்டுமே இது பயன்படுத்தப்படுகின்ற வேரியபிள் டாலர் இசட் என்பது. இதுக்குள்ளே மட்டும்தான் அது இருக்கும், அதனுடைய எல்லை வரை எல்லை வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு வெளியில் வந்து டாலர் இசட் என்ப வரை எல்லை வந்து தெரியாது. ஸோ டாலர் இசட்டினுடைய வரை எல்லை இது லோக்கல் வர வேரியபிள்னு சொல்லுவாங்க. இப்போ டாலர் இசட் இஸ் ஈக்குவல் டு டாலர் எக்ஸ் ப்ளஸ் டாலர் ஒய். இப்போ டாலர் எக்ஸு டாலர் ஒய்னு இரண்டு மாறியில் உள்ள மதிப்பை கூட்டி டாலர் இசட் என்கிற மாறியில் இருத்தி வைக்கும். பின்பு அடுத்த வரியில் ரிட்டர்ன் டாலர் இசட், அதாவது டாலர் இசட்டில் இந்த மாறியில் என்ன மதிப்பு இருக்கிறதோ அதை திருப்பி அனுப்பும். எங்கே திருப்பி அனுப்பும்னா எங்கே அழைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே திருப்பி அனுப்பும். இப்போ இது எப்படி, அடுத்த இங்கே பார்த்தீங்கன்னா எக்கோ ஃபைவ் ப்ளஸ் டென் ஈக்குவல் டு, இது டிஸ்பிளே ஆகும். ஃபைவ் ப்ளஸ் டென் ஈக்குவல் டு அப்படின்னு அப்படியே டிஸ்பிளே ஆகிட்டு இங்கே பாருங்கள் கம் டாட் இணைத்தல். ஏன்னா எதை இணைக்கிறோன்னா இந்த, அதாவது இது அழைக்கும் செயற்கூறு, இந்த காலிங் ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன் கால், இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து என்னென்னா இந்த செயற்கூறு அழைக்குது. எப்படி அழைக்குதுன்னா சம் ஃபைவ் கமா டென், அதாவது ஐந்து கமா டென் என்கிற அந்த இரண்டு மதிப்புகளை, ஃபைவ் கமா டென் என்கிற அந்த இரண்டு மதிப்புகளை இங்கே அனுப்புது. டாலர் எக்ஸுக்கு வந்து ஐந்தும் டாலர் ஒய்க்கு பத்தும் மதிப்பு இங்கே அனுப்பப்படுகிறது. அனுப்பப்பட்டு அந்த மதிப்பானது கூட்டப்பட்டு ஃபைவ் ப்ளஸ் டென் என்பதை கூட்டப்பட்டு அது பதினைந்து என்கிற மதிப்பு இசட்டில் இருத்தப்பட்டு அந்த மதிப்பானது திருப்பி அனுப்பப்படுகிறது. ரிட்டர்ன் டாலர் இசட் என்பதன் மூலமாக திருப்பி அனுப்புது. எங்கே அனுப்புதுன்னா இந்த லைனுக்கு அனுப்புது. அப்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கப்புறம் அந்த கட்டுப்பாடானது இங்கு சென்று இது செயல்படுத்தப்பட்டு இதனுடைய விளைவாக பதினைந்து என்கிற மதிப்பை திருப்பி அனுப்பும். அப்போ இந்த இடத்துல என்டையர், இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது இதனுடைய என்டையர் மதிப்பானது பதினைந்து என்று மாறப்பட்டு இந்த பதினைந்து என்பது இங்கே இணைக்கப்பட்டு ஐந்து ப்ளஸ் பத்து ஈக்குவல் டு பதினைந்து என்று காண்பிக்கப்படும். புரியுதுங்களா, என்று காண்பிக்கப்பட்டு பிஆர் என்பது அடுத்த வரிக்கு வரக்கூடிய வரி முறிவு ஸ்டேட்மெண்ட், வரி முறிவு ஓட்டு. இந்த வரி முறிவு ஓட்டானது அடுத்த வரிக்கு கொண்டு வரும். அடுத்த வரியில் இங்கே என்ன இருக்குன்னா மீண்டும் இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே கால் பண்ணுறோம். செவன் ப்ளஸ் தேர்ட்டின் ஈக்குவல் டு சம் செவன் ப்ளஸ் தேர்ட்டி. இந்த ஃபங்க்ஷனை இங்கே அழைக்கப்படும் போது இப்பொழுது மதிப்பானது ஏழு பதிமூன்று என்று சொல்லும். முறையே எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஏழு பதிமூன்று என்று சொல்லும். இப்போ எக்ஸினுடைய மதிப்பு ஏழும் ஒய்யினுடைய மதிப்பும் பதிமூன்றும் என்று கூட்டப்பட்டு இசட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டு இந்த மாறியில் நிறுத்தி வைக்கப்பட்டு இந்த மாறியில் உள்ள மதிப்பானது திருப்பி அனுப்பப்படும். திருப்பி அனுப்பப்படும் போது இந்த இடத்தில் சம் செவன் கமா தேர்ட்டின் என்கிற அந்த அழைக்கப்பட்ட செயற்கூறியினுடைய மதிப்பானது இருபது என்று இருக்கும். அந்த இருபதானது இங்கு இணைக்கப்பட்டு பிரிண்ட் செய்யும்போது செவன் ப்ளஸ் தேர்ட்டின் ஈக்குவல் டு இருபது என்று பிரிண்ட் செய்யப்பட்டு டிஸ்பிளே செய்யப்பட்டு மறுபடியும் அடுத்த வரிக்கு வரும். அடுத்த வரியில் வந்தவுடனே டூ ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு அப்படின்னு டிஸ்பிளே ஆகிட்டு அதில் வந்து இங்கே அழைக்கப்பட்ட செயற்குறியினுடைய மதிப்பானது இரண்டு நான்கு என்று முறையே எக்ஸ் ஒய்க்கும் அனுப்பப்பட்டு அது கூட்டப்பட்டு இசட்டில் நிறுத்தப்பட்டு அதனுடைய மதிப்பானது ஆறு என்று ரிட்டர்ன் செய்யப்பட்டு இரண்டு கமா நான்கு பதில் ஆறு என்று, அதாவது இரண்டு ப்ளஸ் நான்கு ஈக்குவல் டு ஆறு என்று டிஸ்பிளே ஆகும். ஆக இந்த மூன்று லைனும் ஃபைவ் ப்ளஸ் டென் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் என்றும் செவன் ப்ளஸ் தேர்ட்டின் ஈக்குவல் டுவெண்டி என்றும் டூ ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் என்றும் டிஸ்பிளே செய்யப்படும், அதாவது ஸ்க்ரீனில் காண்பிக்கப்படும். இது மூன்றாவது எடுத்துக்காட்டு. மூன்றாவது எடுத்துக்காட்டில் ரிட்டர்ன் செய்யப்படுகிறது, அதாவது
அழைக்கப்பட்ட செயற்கூறானது மதிப்பாய் அழைக்கும் செயற்கூறுக்கு திருப்பி அனுப்புகிறது, அதாவது விளைவாக ரிசல்ட்டு என்பதை திருப்பி அனுப்புகிறது. இதுதான் வந்து செயற்கூறுகள். இப்போ இந்த செயற்கூறுகளில் வந்து ரொம்ப மூன்று வகையான செயற்கூறுகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஒன்று பயனர் வரையறுக்கின்ற செயற்கூறு, இன்னொன்று வந்து உள்ளமைந்த செயற்கூறு, மற்றொன்று வந்து பேராமீட்டரைஸ் அளபுருக்களை கொண்ட செயற்கூறு. இதில் வந்து இரண்டாவது செயற்கூறு தவிர மற்ற இரண்டு செயற்கூறுகளினுடைய மற்ற இரண்டு வகைகளான செயற்கூறுகளையும் நம்ம பார்த்தோம், அதனுடைய எடுத்துக்காட்டோடு பார்த்தோம். ஸோ இது புத்தகத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கனால இதை நீங்கள் வந்து எடுத்து, நான் இந்த வீடியோ கேட்டு அந்த புத்தகத்தில் உள்ள அந்த வரிகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அணிகள் பற்றி ரெஃபர் பண்ணுறேன், அது அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு அணிகள் பற்றின வீடியோவை அனுப்புகிறேன். நன்றி.